ஐபிஎல் உலகின் புதிய சூப்பர் ஸ்டார் ஆகியுள்ளார் ரிங்கு சிங். நேற்று முன்தினம் கொல்கத்தா அணி பேட்டிங் செய்த போது கடைசி ஓவரில் 5 பந்தில் 28 ரன்கள் தேவைப்பட்டது. யாஸ் தயால் வீசிய இந்த ஓவரில் 5 சிக்சர்களை அடுத்தடுத்து அடித்து இந்த மேட்சை வென்றது மட்டுமின்றி ஐபிஎல் உலகின் புதிய நம்பிக்கை நட்சத்திரமாக உருவெடுத்திருக்கிறார் ரிங்கு சிங். சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாகி வரும் ரிங்கு சிங்கிற்கு பின் உருக்கமான கதை ஒன்று உள்ளது. உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த இவர் மிகவும் வறுமையான குடும்ப பின்னணியைச் சேர்ந்தவர். இதற்கு முன்பாக பஞ்சாப் கிங்ஸ் அணிக்காக ஆடியவர். 2017 ஆண்டிலிருந்து ஐபிஎல் போட்டிகளில் ஆடி வருகிறார். முதல் சீசனில் இவருக்கு பெரிய அளவில் வாய்ப்பு கிடைக்கவில்லை. 25 வயதாகும் இவர் 2014 ஆண்டில்தான் தொழில்முறை போட்டியில் அறிமுகமானார். இவரது தந்தை கேஸ் சிலிண்டர்களை டெலிவரி செய்யும் வேலையை செய்து வருகிறார். ரிங்கு சிங்கின் குடும்பம் மிகவும் ஏழ்மையான குடும்பம். இவர் 3வது மகனாகும். வறுமை காரணமாக சிறு வயதில் துப்புரவு தொழிலாளியாக வேலை பார்த்து வந்தார். அதன் பிறகு கடும் முயற்சிகளை மேற்கொண்டு 16 வயதுக்கு உட்பட்ட உத்தரப்பிரதேச அணியில் இடம் பிடித்தார். அறிமுகமான முதல் ஆட்டத்திலேயே இவர் 83 ரன்களை குவித்து அசத்தினார். இடது கை வீரரான இவரது ஆட்டம் சுரேஷ் ரெய்னாவின் ஆட்டத்தைப் போலவே இருப்பதாக அப்போது பத்திரிகைகள் எழுதின. அதன் பிறகு ரிங்கு சிங்கிற்கு சுரேஷ் ரெய்னாவும் உதவி செய்துள்ளார். 2017 ஆண்டில் பஞ்சாப் அணி இவரை வாங்கியது. அதன் பிறகு 2018 ஆண்டில் கொல்கத்தா அணி இவரை 80 லட்சம் கொடுத்து வாங்கியுள்ளது. அதன் பின்பு 2022 மெகா ஏலத்திற்கு முன் இவர் விடுக்கப்பட்டார். அங்கே இவருக்கு மிகப்பெரிய அளவில் தொடர் வாய்ப்புகளும் ஆதரவும் வழங்கப்பட்டு வந்தது. உத்தரப்பிரதேச அணியில் ரெய்னாவின் கேப்டன்சிக்கு கீழ்தான் ரிங்கு சிங் அறிமுகமானார். ரெய்னா தான் இவரின் கிரிக்கெட் வாழ்க்கையை மாற்றியது. தொடர் வாய்ப்புகளை கொடுத்தது, சில சமயங்களில் ஆடாத போதும் தொடர் வாய்ப்புகளை கொடுத்து அதிகரித்தது என்று ரெய்னா கேப்டனாக இவரை வழிநடத்தியுள்ளார். அதோடு இல்லாமல் இவருக்கு பொருளாதார ரீதியான உதவிகளையும் செய்து வந்துள்ளார். ரிங்கு சிங் விளையாட்டில் முத்திரை பதிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். ஐபிஎல் 2022 லைம் லைட்டிற்கு வர தொடங்கினார். அதற்கு முன்வரை அவரை ஃபீல்டிங் செய்ய மட்டுமே KKR பயன்படுத்தும். KKR தரப்பில் நிரந்தர இடத்தை தக்கவைக்க முடியாமல் கஷ்டப்பட்டார். கடந்த வருடம் ராஜஸ்தானிற்கு எதிராக இவர் 23 பந்தில் 42 ரன்கள் எடுத்த போதுதான் அதிகம் கவனிக்கப்பட்டார். அதிலிருந்து தொடர் வாய்ப்புகளை பெற்று வந்த ரிங்கு சிங் தற்போது ஐபிஎல் உலகின் சூப்பர் ஸ்டார் ஆகியுள்ளார். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.